அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோபி ஆண்டனி. இது நம்ம சேனல் joean17. என்னுடைய வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க. கல்லட்டி ஆக்சிடெண்ட் வந்து பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த வாகனம், அந்த டெம்போ ட்ராவலர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வண்டி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்கிறது? அந்த வண்டி உரு குழஞ்சி கிடக்கிறத பார்த்தா அதில் ட்ராவல் பண்ணவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு உயிர் போச்சுங்க. அந்த பொண்ணுடைய பாவம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பொண்ணுடைய லட்சியம் கனவு எல்லாமே செதஞ்சு சின்ன பின்னமாகி அந்த வாகனத்தை பார்க்குற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்குது. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட. தயவு செஞ்சு வாகனத்தை டிரைவ் பண்ணும்போது, கல்லட்டி ரோடை பற்றி தான் நான் பேசியிருந்தேன், இப்போ பொதுவாக எல்லா ரோடுமே சொல்கிறேன், ஸ்பீடாக போக வேண்டாம், மித வேகம் மிக நன்றுன்னு கவர்மெண்ட்டில் எப்போதுமே நம்மளுக்கு நிறைய கைட் பண்ணுறாங்க. நம்ம யாருமே அதை கேட்குறதில்ல. நம்மளை பொதுவாக நம்ம ஒருத்தர் அட்வைஸ் சொல்லும் போதுமே நம்ம வந்து அதை சிம்பிளாக உதாசீனப்படுத்திடுறோம். ஸோ இந்த வீடியோ நான் அதை ஏன் ஆட் பண்ணேன்னா, அதை பார்த்தாவது இப்போ நிறைய பேர் தெரிஞ்சலனோ, என்னுடைய வீடியோவை பார்த்து ஒருத்தருக்காவது ஒரு புரிதல் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நான் இந்த தொழிலில் தான் இருக்கேன். ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து ஒரு 13 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுக்கோ என்னென்னமோ வீடியோ போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஏன் இதை பண்ணக்கூடாது? நம்மளால் வந்து இந்த ஒரு விஷயமாவது கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு வந்து எங்கே ட்ரைவ் பண்ணாலுமே அந்த வண்டி வந்து, வாகனம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது நம்ம வந்து வாகனத்தோட கண்ட்ரோலில் போயிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பாதுகாப்பு வந்து ஜீரோ தான். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ மகனோ மகளோ யார் வேணாலும் நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். நம்மளுடைய கனவு லட்சியத்தை எதிர்பார்த்துட்டும் பையன் இப்படி என்னை காப்பாற்றிவான்னு சொல்லி எத்தனையோ பேரண்ட்ஸோ இல்லைனா எவ்வளவோ பேரோ நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் வீடியோ நிறைய கார் வீடியோலாம் நான் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பண்ணுறதை பார்த்தா வீலிங் பண்ணுறாங்க, ஸ்பீட் போகிறாங்க, நிறைய பேர் வந்து தவறாக வந்து நிறைய பேர் கைட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம டிரைவிங்கில் எல்லாமே இப்போ பழகிட்டோம், எல்லாமே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு தடவையும் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொரு செகண்டும் நமக்கு லெசன் தான். நம்மளுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் எந்த அசம்பாவிதம் வேணாலும் நிகழலாம். ஸோ வந்து டிரைவ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி யாரும் டிரைவ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பாதுகாப்பாக ரொம்ப எப்படின்னாக்கா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம். சிட்டியில் எப்படி ஓட்டணும், ஹில்ஸில் எப்படி ஓட்டணும், அந்தந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடில் ஓட்டுவோம். அதிகமான ஸ்பீடில் யாருமே டிரைவ் பண்ணாதீங்க. என்னுடைய ஆம்புலன்ஸ், நாங்கள் வந்து ஆம்புலன்ஸில் டிரைவ் பண்ணும்போது கேஸ் எடுத்துகிட்டு சைரன் போட்டு போகும்போது எங்களையே நிறைய பேர் ஓவர் டேக் பண்ணுவாங்க, எங்களை பின்னாடியே வருவாங்க. ஏன்னா டிராஃபிக் ஃப்ரீயாக கிடைக்கும், இவங்க பின்னாடி போனால் ஈஸியாக போயிடலாம், இல்லைனா இவங்களுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்போவே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கே டிரைவ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு என்னுடைய போன வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 100ல் 2 பேர் திருதுனா போதுங்க, எனக்கு அதுதான் என்னுடைய இது. ஏன்னா எல்லாருமே மாறணும்னு நம்மளால் மாற்றவும் முடியாது. ஸோ ஒருத்தர் 2 பேர் மாறினாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாதுகாப்பாக டிரைவ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட போகிறேன். என்னுடைய இத்தனை வருஷத்துடைய ஒரு சம்பவங்களும், நான் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லலான்ட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே இப்போ தான் நம்பிக்கை இருக்குது. நம்ம சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு சாதாரண காமன் மேன் சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்காக நிறைய பேர் கேட்குற ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவரும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தயவு செஞ்சு வண்டியை வந்து பாதுகாப்பாக சேஃப்டியாக ஓட்டுங்க. அனைவருக்கும் நன்றி.